ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேணுஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக மட்டன் பாஸ்தா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் நம்ம அது வேணும் இது வேணும் சாஸ் எல்லாம் எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நூறு கிராம் மட்டன் எடுத்துருக்கேன் ஸோ நான் கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன் ஸோ ஃபஸ்ட் வந்து இதை குக்கரில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணி இதை வந்து நம்ம நல்லா ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ சைடில் பார்த்திங்கன்னா இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ஸோ பாஸ்தாவை ஒரு கப் பாஸ்தா எடுத்திருக்கேன் நான் வந்து ஸோ நான் கம்மியாக தான் பண்ண போகிறேன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அதனால் ஒரு கப் தான் எடுத்திருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் சிம்லையே வச்சு குக் பண்ண விட போகிறேன் ஸோ இப்போ அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம பேனில் வந்து கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் ஸோ மூணு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி போட்டாலும் போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா கொஞ்சம் ப்ரவுன் கலரில் ஆனதுக்கப்புறமா மூணு தக்காளி பொடியாக நறுக்கியிருக்கேன் ஸோ அதை வந்து இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நம்ம வேக வச்ச மட்டனை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க இது கூட கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போது மட்டனை வேக வச்ச அந்த தண்ணியை தூரம் ஊற்றாமல் அதையே கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள் அதாவது ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இன்னும் இருக்கக்கூடிய வாட்டரை ஊற்றி இது ஒரு த்ரீ மினிட்ஸ் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் நல்லாவே சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்து நல்லாவே ஒரு திக்னஸ் கிடச்சிருக்கு பாருங்கள் இதையே வந்து நம்ம தனியாக தோசை அந்த மாதிரி ஐட்டம்க்குலாம் சாப்பிட்டுக்கலாம் பட் இப்போ நம்ம பண்ண போகிறது பாஸ்தா அப்படிங்கிறதுனால அதில் கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக புதினா இல ஆட் பண்ணுறேன் இது வந்து ரொம்பவே ஃப்ளேவர் கொடுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ லாஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கள் ஸோ இது கூட நம்ம வந்து பாஸ்தாவை ரெடியாக இருந்தது இல்லையா அதை வந்து ஆட் பண்ணிடலாம் ஸோ பாஸ்தா வந்து எப்போவுமே குக் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கோல்டு வாட்டரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா வந்து அந்த ஒட்டாமல் அந்த பாஸ்தா வந்து நல்லாயிருக்கும் ஸோ கடைசியாக உங்களுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான பாஸ்தா ரெசிபி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட்ஸையும் கூட ஷேர் பண்ணுங்கள் இதை குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட லன்ச் பாக்ஸ் ரெசிபியை கொடுத்து விடலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு நினைச்சிங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்